இது பார்த்தீங்கன்னா 1.5 இயர் தான் ஆச்சு. நான் இது வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா டேம் பண்ணி தான் எடுத்தது. டேம் பண்ணும்போது நான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். யாருக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். சின்ன வயசுலேயே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதை பொறுத்து தான் பேட் வந்து ஃப்ரீ ஃப்ளைங்காக வந்து ரெடி ஆகும். இதே இது பெரிய பேடாக நம்ம வாங்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இதே இது இப்போ நம்ம எங்கேயா டேம் பண்ணி ஃப்ரீ ஃப்ளைங்காக ரெடி பண்ண பேடை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அது ஃபேவரட்டான என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அதை வச்சு ட்ரெயின் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்காது, ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரொம்ப இதாக இருக்குது. இன்னும் உட்காந்துருக்கிறது வந்து மேலு, இங்கே உட்காந்துருக்கிறது வந்து ஃபீமேலு. வந்து ஃபீமேல் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், மேல் கொஞ்சம் இதாக அக்ரெசிவாக இருப்பாங்க. பட் நம்மக்கிட்ட வந்து மேல் தான் ரொம்ப ஃபஸ்ட், நம்மக்கிட்ட வந்து ஈஸியாக பழகக்கூடியது வந்து மேலு தான். ஃபீமேல் கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய டெய்லை பிடிக்கிறது, உடம்பை பிடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா பேட் வந்து ட்ரெயின் ஆகாது. ஏன்னா அது பயப்படும், நம்மளை வந்து செக்யூராக ஃபீல் பண்ணாது. செக்யூராக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் பேட் வந்து ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட ஒரு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரும். அதுக்கு முன்னால் நம்ம பண்ணோன்னா அது வந்து செக்யூராகவே ஃபீல் பண்ணாது, அப்போ எப்படி நம்மக்கிட்ட வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆகும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ண விடாது. இங்கே சார் நம்மளை வந்து கடிச்ச ஏதாவது பண்ணாலுமே லைட்டாக சேக் பண்ணி விட்டோம்னா அது வந்து வாய் எடுத்துரும், அதுக்கே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. கடிக்க வரும்போது நம்ம அது உடம்பு பிடிக்கிறது, டெய்லை பிடிக்கிறது இந்த மாதிரி பண்ணோன்னா எப்போவுமே பேட் வந்து நம்மளை வந்து செக்யூராக ஃபீல் பண்ணாது. ட்ரெயின் ஆகுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைம் ரொம்ப எழுத்துட்ருக்கும். இந்த டைம்லேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொறுமை மட்டும்தான் முக்கியம். பொறுமை எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து பேடை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ண முடியாது. பொறுமை இல்லாமல் நம்ம வெளியில் கொண்டு வந்தோம்னா பேட் கண்டிப்பாக மிஸ் ஆகும். எனக்கும் இதுக்கு முன்னால் ஒரு பேட் வந்து மிஸ் ஆகிருக்கு. இது போக உங்களுக்கு வேறு எந்த பேட் வந்து ட்ரைனிங்காக தேவைப்படுதோ அந்த பேடை கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து போடுறேன்.